அயோத்தி எம் சசிகுமாரோட நடிப்பில் நம்ம மந்திரமூர்த்தி முதல் படம் இவருக்கு. ஸோ இவருடைய டைரக்ஷனில் தான் இந்த படம் வந்துட்டு வெளியே வந்தது. இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னே இந்த சிறுகதையை நானும் படிச்சிருக்கிறேன். அது சசிகுமாருக்குன்னே உருவான ஒரு கதாபாத்திரமாக இந்த கதாபாத்திரம் சொன்னேன். ஏன்னா சில கதாபாத்திரங்கள் மட்டும்தான் அந்த கதைக்கு சொன்ன உடனே இவர் சரியாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான் இந்த படத்தில் சசிகுமார். காரணம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஹெல்பிங் மைண்டு, நண்பருக்கு ஒன்றுனா உதவுறது, நண்பருக்கு ஒன்றுனா ஓடுறது, இந்த மாதிரி கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் வந்து சமுத்திரக்கனுடைய படத்தில், தன்னுடைய படத்துலலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணியபுரம், நாடோடிகள் கூட இந்த மாதிரியான ஒரு கதை தான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த படம் ஒரு ரொம்பவே பொருத்தமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த வகையில் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். இந்த படத்தை தியேட்டரில் நான் அழுதுட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் காதலை வாங்கினேன். எனக்கு என்னுடைய அனுபவத்தில் இந்த ஒரு படம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக போய் இன்றைக்கி வந்து ஜி ப்ரீமியரில் வந்துட்டு, ஜி ஓடிடி தளத்தில் வந்துட்டு இந்த படம் வந்து ப்ரீமியர் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இன்னும் யாரும் பார்க்கலாம் பாருங்கள். இந்த படத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலைவர் சமீபத்தில் பார்த்துட்டு அந்த படத்தை ரிவ்யூ கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நல்ல படம் நான் பார்த்தேன் அப்படின்னும், சசிகுமார் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுத்துருக்குறாரு. என்ன ஒரு வருத்தம் எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் ஓடுற காலத்துலேயே வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி இந்த படத்தை ரஜினிகாந்த் மட்டும் அந்த நேரத்தில் ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தா இந்த படம் இன்னும் ஒரு பெரிய தளத்துக்கு போயிருக்கோம், ஒரு பெரிய இடத்துக்கு போயிருக்கோங்கிறது என்னுடைய கணிப்பு. நிச்சயமாக சசிகுமாரும் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி மேலே ஒரு வருத்தம் நிச்சயமாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. காரணம் கேட்டால் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறது உங்களில் பல பேருக்கு தெரியாது. பேட்டா அப்படிங்கிற படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சசிகுமார் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். இதில் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கி பழகி ஒரு விழாவில் ரஜினிகாந்த் சொல்லியிருப்பார், என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பன், நல்ல மனிதன், இப்படி ஒரு மனிதனை நான் என் வாழ்நாளில் பார்க்கல அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியிலே வந்து சொன்னார். எனக்கு தெரிஞ்ச மற்றவங்களை பற்றி அந்த மாதிரி சொன்னார்னா, நட்ராஜை பற்றி நிறைய பேசுவார் டைரக்டர் நட்ராஜ், அன்புள்ள ரஜினி அந்த படத்தை டைரக்ட் பண்ண நட்ராஜை பற்றி நிறைய சொல்லுவார். ஓரளவுக்கு எஸ்பி முத்துராமனை பற்றி சொல்லுவார், பஞ்சவர்ணாசலம் பற்றி பேசியிருக்கார். பட் எனக்கு தெரிஞ்ச சசிகுமாரை மட்டும்தான் அவர் மனசார அவ்வளோ ஒரு சந்தோஷமாக சொன்ன ஒரு வார்த்தை, என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான மனிதர், ஒரு நல்ல மனிதர், இப்படி ஒரு மனிதர் நான் பார்க்கல, நல்ல எண்ணம், நல்ல செயல்ங்க ரொம்ப பேசியிருப்பார் சசிகுமாரை பற்றி. ஸோ அப்படி இருக்கையில் வந்து இவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நிச்சயமாக சசிகுமார் மனசு வருத்தப்பட்டிருப்பார். இன்றைக்கி வந்து ஓடிடி தளத்தில் அந்த படம் வந்ததுக்கு பிறகு தான் தலைவர் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் சமீபத்தில் வந்து அந்த படத்துக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கிறாரு. நிச்சயமாக இது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு சில பேர் பார்ப்பாங்கன்னா ரஜினிகாந்த் அந்த படத்துக்கு வந்துட்டு பேசியிருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்காத ஒரு சில பேருக்கு நிச்சயமாக ஆர்வம். உங்களை யாரும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா ஒரு முறை பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் வந்துட்டு கிளைமேக்ஸில் கண்கலங்கி நிற்பீங்க. அதுக்கு நான் உத்தரவாதம்.